நண்பா, இது உங்க வைஷ்வர் வாரதி உங்களோட பேசிட்டு இருக்கிறது. நான் வர்ஷா சிவபிரகாசம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகியநல்லூர் கிராமம் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் என்கிற ஸ்ரீ பொன் பரப்பின ஈஸ்வரமுடைய நாயனார் உடனுரை, ஸ்ரீ பிரகன்நாயகி என்கிற திருக்காம கூட்டமுடைய பெரிய நாச்சியார் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் பாடல் பெற்ற வேண்டுதல் நிறைவேற்றும் இத்திருக்கோவில் கிபி 1184 ஆண்டு மூன்றாம் குலோத்துங்கச்சோழனால் கட்டப்பட்டு பின் 16 மதகை மண்டலத்தில் ஆரக்கல்லூரை தலைமையிடமாக கொண்டு அரசாண்ட வானகோவரையன் ஆட்சியில் சின்னசேலம் பாளையக்காரர் அந்தலான் தீர்த்த செழியனால் 7 நிலை கோபுரத்துடன் நிர்மாணம் செய்துவித்து வணங்கப்பட்டு வந்தது. இப்பெரு சிவாலயம் தற்போது சிதலமுற்ற நிலையில் ஈசனது திருவருளால் திருப்பூர் திருமுருகன் பூண்டி சேக்கிழார் இறைப்பணி பேரவை அடியார்களை ஒன்றுவித்து மறுநிர்மாணம் செய்ய திருப்பணி தொடங்கப்பட்டுள்ளது. அது சமயம் பக்த பெரு அடியார் பெருமக்கள் தங்களால் இயன்ற கைங்கரியத்தை செய்து ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் ஆலய கல்வெட்டில் தாங்களது பெயர் நாமத்தை பதிவித்து ஈசனது அருள் பெற்றுயுமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: விழாக்குழு ஊமா பெரியசாமி 944-27-80-332, 94-42-78-03-32, சி ஆண்டி முதலியார் 93-63-10-14-59, 9-3-6-3-1-0-1-4-5-9, எஸ்கேஆர் மனோகர் 944-38-77-88-6, எஸ்கே ராஜ்குமார் 99-422-24-235. இவன் திருப்பணி குழுவினர் உலகிய நல்லூர். ஐயப்ப சேவா சங்கம் ஆண்டி முதலியார். உலகெல்லாம் விளங்க சிறந்து விளங்கக்கூடிய இந்த சிவாலயம், இந்த ஊர் பேர் வந்து உலகில் வலிய நல்லூர், உலகாபுரி உலகிய நல்லூர் என்று பழங்காலத்தில் உலகில் வலிய நல்லூர், அதன் பிறகு உலகிய நல்லூர் என்று சுருங்கி இப்பொழுது உலகிய நல்லூர் அப்படிங்கிற பேரில் சுவாமி பேர் வந்து அர்த்தநாரீஸ்வரர். ஆலயம் கட்டும் பொழுது திருக்காம கோட்டமுடைய பெரிய நாச்சியார் அப்படின்னு சொல்லி அம்மனுக்கு பெயரும், பொன்பரப்பின ஈஸ்வரமுடைய நாயனார் என்று சுவாமிக்கும் பெயர் வச்சிருக்காங்க. கால ஓட்டத்தில் அந்த பெயர் மாறி சுவாமிக்கு அர்த்தநாரீஸ்வரர், அம்மனுக்கு பிரகன்நாயகி என்று பெயர் போட்டுக்கின்றது. இந்த ஊர் எங்களுடையது, என்னுடைய இந்த ஊர் தான் நான் பிறந்தேன், இந்த ஊர் மண் தான் சாப்பிட்டோம், இந்த ஊர் காற்றை சுவாசித்தோம். 30 கல்வி, அதன் பிறகு குடும்பம், இப்போ ஓய்வு பெற்ற பிறகு இந்த ஆலயத்தை எப்படியாவது கும்பாபிஷேக லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நண்பர்கள் குழு சார்பாக முயற்சித்தோம். கிட்டத்தட்ட 22 முயற்சிக்கு இப்பொழுதுதான் இறைவன் சற்று கண்ணை திறந்து பார்த்துருக்காங்க. இதில் இந்த ஆலயம் 1184, அதாவது ராஜராஜ சோழன் இந்த சோழ மண்டலத்தை அரசாண்டது பிறகு, ராஜேந்திர சோழன் அரசாண்ட பிறகு 1வது குலோத்துங்கன், 2வது குலோத்துங்கன், 3வது குலோத்துங்கன், இப்படி அந்த 3வது குலோத்துங்கனுடைய ஆட்சி காலத்தில், அந்த 3வது குலோத்துங்கனுக்கு வீரராஜேந்திரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த ஆலயம் முதல் முதலாக கருவறையும் அர்த்த மண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. இந்த ராஜராஜ சோழன் காலத்தில் நாடு வளநாடு மண்டலம் கூற்றம் இப்படி பல பிரிவுகளாக பிரித்து ஆண்டுகின்ற நிலையில் ஆரக்கல்லூரை தலைமையிடமாக கொண்டு இந்த
பழைய தென்னார்காடு மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி, இது ரெண்டையும் சேர்த்து மகதை மண்டலம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஆரகலூர் இதனுடைய தலைநகரம். பெரிய அந்த தலைநகரத்திற்கு சின்ன சின்ன ஊர்கள் வந்து சிற்றரசர்கள் இருந்திருக்காங்க. அதுல சின்ன சேலத்துல பாளையக்காரர்கள் 72 கிராமங்களுக்கு சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. சோழ அரசர்களுடைய காலத்துல இவங்க அவர்களுக்கு படை வீரர்களாக இருந்திருக்காங்க. சோழ அரசு வலிமை குன்றிய பிறகு இந்த சிற்றரசு எல்லாம் பேரரசாக தங்களை நினைத்துக் கொண்டு பாளையப்பட்டு 72 கிராமங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கு ஆட்சி புரிந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் 1184 கருவறையும் அர்த்த மண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. அது 12வது நூற்றாண்டு. அதன் பிறகு காலகட்டத்தில் 200 ஆண்டுகளுக்கு பின்னால சின்னசேலம் பாளையக்கார வம்சத்துல அந்த வழிவந்த அந்தாரம் தீர்த்த செழியன், இந்த அந்தாரம் தீர்த்த செழியன் அப்படிங்கிற பெயரு பாளையக்காரர்களுடைய வம்சத்துல பல வழி வழியாக வந்திருக்குது. முதலாம் ராஜேந்திரன், இரண்டாம் ராஜேந்திரங்கிற மாதிரி அந்தாரம் தீர்த்த செழியன், தாகம் தீர்த்த செழியன், கங்காதர செழியன், திருவேங்கட செழியன், இந்த பேர் தான் அவங்களுடைய அந்த வரலாறு நாங்கள் பார்க்கும்போது இருந்திருக்குது. அதுல அந்தாளம் தீர்த்த செழியன் அப்படிங்கிற அந்த பாளையக்காரர் தான் அர்த்த மண்டபம் கருவறை தவிர மீதமுள்ள இந்த எல்லா கட்டுமானங்கள் உள்ளே இருக்கின்ற சிவன் அந்த கருவறை தவிர மீதமுள்ள எல்லா இடம், அதாவது ராஜகோபுரம், உள்ளே இருக்கின்ற சிறிய கோபுரம், அது இல்லாம உள்மதில், வெளிமதில், திருக்குளம், வாகனசாலை, யாகசாலை, இப்படி பல்வேறு நிலைகளிலே அவங்க கட்டி ஆண்டிருக்காங்க. அந்தாளம் தீர்த்த செழியன் அப்படிங்கிறவர் தான் இந்த பிற கட்டுமானங்களை கட்டி இருக்காங்க. கால ஓட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆரம்பத்தில் கட்டும் பொழுது சாதாரணமாக இருந்தது. ஆங்கிலேயர் காலத்தில் இது இல்லத்தில் இது சரியானபடி கவனிக்கலை. சுதந்திரத்திற்கு பின்னாலேயும் இதை கவனிப்பாரற்று கிடந்தது. நாங்கள்லாம் இது உள்ளார வந்து ஓடி ஆடி விளையாடுவோம். ஊர் மக்கள் இதில் அதிகப்படியான கவனம் செலுத்தலை. அதனால தான் இந்த கோயில் வந்து இந்த நிலைமையில் இருந்திருக்குது. இருந்தாலும் இப்பொழுதும் ஒரு மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஆலயத்தை குடமுழுக்க செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாம் முயற்சி எடுத்திருக்கோம். அதில் இறைவனுடைய அருளால், அதுவும் குறிப்பாக ஐயப்பனுடைய அருளிலிருந்து, அங்கிருந்து ஆணை வந்து நண்பர்கள் எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதே நேரத்தில் என்ன சொல்ல முடியாத, ஏன்னு கேட்டீங்கன்னா 22 வருஷமா போராட்டத்துக்கு இப்போ ஒரு முடிவுக்கு வரக்கூடிய கட்டத்தில் இருக்கோம். நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதவர்கள் எல்லாமே இங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த இறைவன் எல்லா நலன்களையும் எல்லோருக்கும் வழங்கி இந்த ஆலயம் சிறப்படைவதற்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி.